த்ரீல வந்து பார்ட் 192 சேரும். முக்கோண வியூ பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் மேத் முக்கோண வியூ. இங்கே சைன் ஆஃப் ஏமேனஸ் பி இருக்கு இல்லையா, இதில் ஏற்கனவே சைன் ஆஃப் ஏமேனஸ் பி ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பி பிளஸ் வருமா மைனஸ் வருமா, யூ டெஃபினெட்லி ஆர் கெட்டிங் மைனஸ் இல்லையா. ஸோ காஸ் ஏ சைன் பி, சைன் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் ஏ ஈக்குவல் டு 3/5 இல்லையா, அங்கே இருக்கு sin a equal to 3/5. Then cos b, cos b equal to இங்க கொஞ்சம் a cos b ன்றது இங்க இருக்கு, அதே மாதிரி sin a ன்றது இங்க இருக்கு, cos a இருக்குங்க, then sin b, b வர இடத்துல மைனஸ் a வலாம் பிளஸ் because a வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு, then b வந்து தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு, தேர்ட் குவார்டர் இருக்கிறதுனால இது வந்து மைனஸ் அர்த்தம். ஸோ காஸ் பி எங்களுக்கு காஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 12/13 மைனஸ் காஸ் ஏ 4/5 தென் இந்த நடுவில் மைனஸ் இருக்கு, தென் இன்ட்டு சைன் பி, சைன் பி ஃபோர் மைனஸ் 5/13. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 36/65 மைனஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா, ஸோ 20/65, ஸோ மைனஸ் 16/65. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏன்னா இதுலேயும் வந்து இன்னொரு சம் இருக்கு, டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி. tan of a minus b formula நமக்கு தெரியும். So we substitute tan of a minus b equal to tan a plus or minus, you are definitely are getting minus, then tan b by 1. இங்கே மைனஸ் வர்றப்ப இங்கே வந்து பிளஸ், இது மைனஸ்னா இது வந்து பிளஸ், தென் டேன் ஏ இன்ட்டு டேன் பி. ஸோ சப்ஸ்டிட்யூட் நம்ம இப்போ படுத்து பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம், டேன் ஏ என்ன வரும், டேன் ஏ அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா, ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், தென் மைனஸ் டேன் பி. டேன் பி அப்படிங்கிறப்ப இதில் பார்க்கணும், இது வந்து பி, பி வரப்போல இதில் பாரு, ஏ வரப்போல நம்ம இதில் பார்க்கணும், ஏ வரப்போல இதில் பார்க்கணும். ஸோ டேன் பி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் தான், 5/12. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் இந்த ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளை பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துருக்கிறோம், தேர்ட் குவாட்ரன்ட்ல டேன் வந்து பிளஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ், டீ ஃபார் டேன். அப்போ தேர்ட் குவாட்ரன்ட்ல டேன் பிளஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு 5/12, தென் மைனஸ் 1/3/4 இன்ட்டு 5/12. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மேக்கிங் த டினாமினேட்டர் ஈக்குவல், அப்போ இங்கே இன்ட்டு 3 இந்த இடத்துல இன்ட்டு 3. ஸோ 3 3 = 9, 9 - 5 = 4, ஸோ 4/12 கரெக்டா, இங்கே டினாமினேட்டர் 12 வருது, அப்போ இது 12 வருதுன்னா இங்கே இன்ட்டு 3, இங்கே இன்ட்டு 3 போட்டுக்கிறோம். ஸோ 9 9 - 5 = 4/12, தென் டிவைடட் பை இந்த இடத்துல 1+ இது கேன்சல் ஆகுதா, இங்கே 4, so 5/16 ரெட்டு. இந்த 12 அப்படியே வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு எல்சிஎம் ஈக்குவலாக இருக்கிறப்ப அது கேன்சலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 12 இது கீப் ஆஸ் இட் இஸ். அப்போ இங்கே வேண்ட இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா, அப்போ இது அந்த மாதிரியே போட்டோம். ஸோ 5/16 சாரி இது அப்படியே இருக்கு, இங்கே 12 எழுதிக்க,
இந்த இடத்துல டி அப்படியே இருக்கு. அப்ப இதில் ஏன்னா இது மல்டிப்ளை பண்றோம், அப்புறம் ஃபைவ் பை சிக்ஸ்டீன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த இதில் ஃபோர் இது 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 கூட நீ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா எப்படிங் ஒன் பை த்ரீ, தென் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ்டீன். ஸோ தட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இந்த ஒன்றை மறந்துடக்கூடாது, நான் அப்படியே இந்த ஒன்றை பார்க்கல, இந்த ஒன்றை மறக்காமல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போயிடும். அடுத்த சொல்லுங்க, அடுத்த வீடியோ தான்